இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாக விக்கிரகத்தை வீட்டில் வைத்து வழிபடலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாக விக்கிரகத்தை வீட்டில் வைத்து வழிபடலாமா அப்படிங்கிறத விட, அந்த விக்கிரகம், அதாவது நீங்கள் வீட்டில் வைத்து வழிபடுகிற விக்கிரம் 6 அங்குலம், அதாவது 6 இன்ச்சுக்குள்ளே இருந்தது அப்படின்னா, அந்த விக்கிரகத்தை வீட்டில் வச்சு வழிபடலாம். 6 இன்ச்சுக்கு மேலே அந்த விக்கிரகம் இருந்தது அப்படின்னா, அந்த விக்கிரகத்தை ஆகம விதிகளை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய, அதாவது ஏதாவது ஒரு தெய்வ சன்னதியில் வச்சு தான் பூஜை புனஸ்காரம் செய்யணும் அப்படிங்கிற விதியை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, விக்கிரகம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறத விட, ஒரு சில மந்திர உச்சாரணங்கள் உச்சரிக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்குது. ஆகம விதிப்படி 6 கால பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வேண்டி உள்ளது. இது வீட்டில் இருந்ததுன்னு வைங்களே, இந்த மாதிரியான பூஜை புனஸ்காரங்களை சரியான வகையில் அனுஷ்டானம் பண்ண முடியாது. அப்படி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய முயற்சி நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட, நீங்கள் அந்த மந்திர உச்சாரணம் உச்சரிக்கும் பொழுது அந்த நேரத்தில் உங்களுடைய சொந்த வீட்டில் யார் ஒருவர் தூங்கிக்கிட்டு இருப்பாருங்க. விக்கிரகத்துக்கு உண்டான பூஜை புனஸ்காரம் செய்யும் பொழுது அந்த வீட்டில் வந்து ஒருவர் வந்து பூஜை புனஸ்காரம் செஞ்சார் அப்படின்னா, இன்னொருவர் தூங்கிட்டு இருக்க கூடாதுங்க. உறக்க நிலையில் இல்லாமல் நீங்கள் பூஜை புனஸ்காரம் செய்யும் பொழுது பறக்க பறக்க வாழ்கிற இந்த மனித வாழ்க்கையில் வந்து சிறப்பான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அதனால் விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது 6 இன்ச்சுக்குள்ளே இருந்தது அப்படின்னா வீட்டில் வச்சு வழிபாடு வச்சுக்கலாம். 6 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த விக்கிரகத்தம் எந்த விக்கிரகமாக இருந்தாலும், அந்த விக்கிரகத்தை ஏதாவது ஒரு தெய்வ சன்னதியில் வச்சு அங்கே வந்து முறையான பூஜை புனஸ்காரங்கள் செய்து சரியான வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.